பெருமதிப்பிற்குரிய கலைச்செல்வன் அவர்களே, ஆடித்து லோகநாதன் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, ரத்னம் செட்டியார் அவர்களே, நாச்சிமுத்து அவர்களே, கம்பன் ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களே, ஒவ்வொரு மாதமும் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் இந்த தேனி மலர்களை தேடி தேடி வந்து தேனை சேகரிக்கின்றது போல பல்வேறு நபர்களிடமிருந்து நல்ல பேச்சாளர்களை, நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து இங்கே குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியிலே நடத்தி கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களுக்கு திரளான ஆதரவு தருகிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இந்த விடுமுறை காலங்களிலே சம்மர் கேம்ப் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை எல்லாம், ஆசிரியர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அழைத்து வந்து இது மாதிரி சொற்பொழிவு கேட்டால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும். பெரியவர்கள்லாம் வந்திருக்கின்றார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், லத்ரம் செட்டியார் எல்லாம் எப்பொழுதும் வந்து விடுவார், ராமகிருஷ்ணன் வருவார், பட் அவர்களெல்லாம் கேட்டு பயனில்லை. யார் கேட்க வேண்டுமோ அவர்கள் கேட்க வேண்டும். ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய தம்பி தங்கைகளை அடுத்த மாதம் அழைத்து வந்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஐயப்பன் கோவிலிலே குறையொன்றுமில்லை என்ற நிகழ்ச்சியிலே பல்வேறு ஆன்மீக பெரியவர்களையெல்லாம் அழைத்து வந்து நல்ல பல கருத்துக்களையெல்லாம் சொல்கின்றோம். அதை காதிலே கேட்டாலே நமக்கு எந்த குறையும் வராது. அந்த அடிப்படையிலே இன்று இங்கே கலைச்செல்வன் வந்திருக்கின்றார்கள். ஆடிட்டர் லோகநாதன் அவர்கள் சொன்னார்கள், அவர் இன்ஜினியர், வேறு துறையை சார்ந்தவர் என்று. அவருக்கு பரிபூர்ணமாக அந்த பாம்பன் சுவாமி அருள் இருப்பதால் அவர் எந்த நேரத்திலும் எங்கு வேணாலும் பேசலாம். ஒருவருக்கு அருள் கிடைத்தால் அது போதும். அதே போல் இன்று நான் உங்களெல்லாம் வேண்டிக் கொள்வது, நான் கூட இன்னும் பாம்பன் சுவாமி அந்த ஆசிரமத்திற்கு சென்றதில்லை. இது இன்று கேட்டவுடன் நிச்சயமாக அடுத்த முறை சென்னை செல்றவுடன் கண்டிப்பாக அங்கே சென்று வருவேன். நான் நிறைய செய்தித்தாள்களிலே அவரை பற்றி படித்தேன். ஆனால் பாம்பன் சாமிகளே என்னை அழைத்தால்தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்துத்தான் பாம்பன் சாமிகள் என் இவர் மூலமாக என்னை அழைப்பு கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கின்றேன். செய்தித்தாளிலே படித்தேன், ரஜினிகாந்த் கூட அவருடைய நோய் வாய்ப்பட்டிருந்த பொழுது மிக மிக மோசமான நிலையில் கூட மருத்துவமனையிலிருந்து சென்றவுடன் நேராக பாம்பன் சுவாமி ஆசிரமத்திற்கு சென்றுதான் 3 மணி நேரம் அங்கே இருந்தார் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது கூட நான் நினைத்தேன், நாம் கூட போக வேண்டும் என்று நினைத்தேன். நான் அதற்கு ஒரு காலம் வரவில்லை. எப்பொழுதுமே எந்த கோயிலுக்குமே செல்ல நினைத்தால் கூட உங்களால் செல்ல முடியாது, அதற்குரிய தருணம் வர வேண்டும். திருப்பதி போக வேண்டும் நினைத்தால் கூட நீங்களால் போக முடியாது. திடீரென்று ஒரு நாள் அழைப்பு வரும், உங்களுக்கு அறியாமலே ப்ரோக்ராம் இல்லாமலே போவீர்கள். அது மாதிரி இப்படி ப்ரோக்ராம் இல்லாமலே இன்று நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் பாம்பன் சுவாமி அந்த ஆசிரமத்துக்கு செல்ல வேண்டும். செல்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய உறவினர்களையும் உற்றார் உறவினர்களையும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாத வெளியீடு மிக அற்புதமாக வெளிவந்திருக்கிறது. நாம் கலைச்செல்வன் அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தருவதோடு பாம்பன் சுவாமிகளுடைய அந்த புகழையும் நாம் பரப்ப வேண்டும். நமது நாட்டிலே எத்தனையோ சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கடவுளை நேரிலே கண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களிடம் செல்கின்ற பொழுது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதை நீங்கள் அங்கே போனால்தான் உணர முடியும். ஆகவே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை கேபிகே பால் அவர்களுக்கு இவரை கொண்டு வந்ததற்கு, கூட்டி வந்ததற்கு நன்றி சொல்லி இந்த விழாவை தொடங்கி வைப்பதிலே பெருமை விடுகின்றேன். மீண்டும் இப்பொழுது கலைச்செல்வன் அவர்கள்.